மரிஜுவானா இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த விழாவுக்கு என்ன வந்து நேற்று அவங்க அழைச்ச போது நான் கேட்டேன், எங்க ஃபங்க்ஷன் கேட்டேன். அவங்க சொன்னாங்க காமராஜர் அரங்கம்னு. காமராஜர் அரங்கமா அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாக கேட்டோம். காமராஜர் அரங்கத்தில் வந்து எப்படி ஃபில்லப் பண்ணுங்க, வெறும் சின்ன படமாக இருக்குது, யாரும் செலிபிரிட்டி இல்லை, பெரிய ஸ்டார் இல்லை, பெரிய ஹீரோஸ் இல்லை, எப்படி நீங்களால் ஃபில்லப் பண்ண முடியும்னு. ஆனால் உண்மையிலே இங்கே வந்து பார்த்தா மிக பிரம்மாண்டமான ஒரு க்ரௌடை வந்து இங்கே சேர்த்துருக்காங்க. உண்மையாக வந்து சந்தோஷம். அது க்ரௌடு வந்தது மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய ஓப்பனிங் படத்தில் வந்து விசில் கலப்புற மாதிரி அவ்வளோ பெரிய விசிலும் ஆரவாரமும் பார்க்கும்போது நீங்களாம் யாருமே எனக்கு தெரியல. முதல்ல இங்கே வந்திருக்கவங்களாம் யாரு, எது மாதிரியான ஃபேன்ஸ் இவங்க, யாரோட ஃபேன்ஸு இவங்க, செலிபிரிட்டியும் இல்லை, படமும் ரிலீஸ் ஆகலை, இது யாரோட ஃபேன்ஸு எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாத மாதிரி இருக்குது. அவ்வளோ ஆரவாரமும் ஒரு உற்சாகமாக இருக்குது. உண்மையிலே வந்து இந்த குரூவுக்கு வந்து என்னுடைய பாராட்டுகள். குறிப்பாக வந்து டைரக்டர் வந்து ஒரு சின்ன விஷயம்தான், அதாவது வந்து அவரை பார்க்கும்போது ஒரு சின்ன பொறாமையாக கூட இருக்குது எங்களுக்கு. என்ன, எல்லா அப்பா அம்மாவும் யாரும் சினிமாவை அனுப்புறதில்லை. எங்கள் அப்பா அம்மா வேணால் சினிமாவுக்கு போகும்போது வேணாம் வேணான்னு சொன்னாங்க. ஆனால் அவரோட டைரக்டரோட அப்பா அம்மா வந்து அவங்க விழாவுக்கு வந்து மகனை வாழ்த்தி அவங்க பையனை வந்து டைரக்டராக உருவாக்கலாம்னு நினைக்கும் போது உண்மையாக வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு மிகப்பெரிய வாழ்த்தாகவும் இருக்குது. நிச்சயமாக தாய் தந்தையோட வாழ்த்து வந்து உங்களுக்கு வந்து சேரணும். ரெண்டு மூணு விஷயங்கள் நான் இந்த நேரத்தில் சொல்ல ஆசைப்படுறேன். ஒன்று என்னென்னா, ஆளை பார்த்து இட போடக்கூடாதுங்கிற மாதிரி இவங்க சின்ன படம் இது எப்படி இட போடுறது எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரி நினச்சி வந்தபோது ஒரு சின்ன ஷாக் இருந்தது. அது மாதிரி நான் வந்து கேப்டன் ப்ரோவான் படத்தை முடித்த உடனே நான் நடிகர் செல்வி வந்து அவரோட படம் டைரக்ட் பண்ணணும்னு எனக்கு கேட்டார். நான் சொன்னேன் இது மாதிரி செம்பருத்தின் ஒரு படத்தை நான் டைரக்ட் பண்ணிட்டுருக்கேன் சார், இது முடிஞ்ச அப்படி தான் பண்ணுவேன். பரவாயில்ல சில மணி ஒரு படம் பண்ணோம், நீங்கள் எனக்கு ப்ரொடியூசர் போய் பாருங்கள். நான் வந்து சென்னையிலேருந்து அவர் ப்ரொடியூசர் ஹைதராபாத்தில் இருந்தார். அவரை பார்க்குற அச்சுரி ரித்தின் அவரோட பேர். அவரோட பார்க்குறதுக்கு அவரோட ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்கேன். நான் வந்தவுடனே ப்ரொடியூசர் வந்துட்டார். வந்து நான் வெளியே ரிசப்ஷனில் உட்காந்துருக்கேன், என்னை க்ராஸ் பண்ணி உள்ளே போகிறாரு. ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு வந்து என்னை வந்து அவர் கூப்பிடவே இல்லை. எனக்கு வேறு இது ஒரு தர்ம சங்கடமாக இருந்தது, என்ன வெயிட் பண்ணுறேன்ட்டு. அப்புறம் என்னோடய மேனேஜர்கிட்ட செல்வி சார் ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி வந்து நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார், ப்ரொடியூசர் கூப்பிடலான்னு. உடனே வந்து அவர் வந்து செல்வி சார் வந்து அசிவத்தை ஃபோன் பண்ணி டைரக்டர் வெயிட் பண்ணுறாருன்னு அசிவத்தை சொல்கிறாரு. இன்னும் டைரக்டர் வரல, டைரக்டராக வெயிட் பண்ணியிருக்காங்க. ஒரு உடனே ஒரு மே ஒருத்தர் ஒரு ஆள் வந்து வெளியே பார்த்துட்டு போகிறாங்க. வெளியே யாரும் டைரக்டர் யாரும் உட்காந்துருலாங்க, இல்லை டைரக்டர் வெளியே தாங்க உட்காந்துருக்காருன்னு உடனே அவர் சொல்கிறாரு. இல்லைங்க, யாரோ ஒரு பையன் தான் உட்காந்துருக்கான், டைரக்டர் வரலங்க இன்னும் அப்படின்னு ஒன்று செல்வி சொல்லியோ அந்த பையன் தான் என் டைரக்டர் உள்ள போட்டுங்க சொன்னாங்க. உன்னை வசதி நல்ல கூப்பிட்டாரு. தம்பி நீங்க என்னாரு, செல்வமணி நீங்க கேப்டன் பிரபாகர் டைரக்டர் நீங்க தான். ஆமாம் நான் தான் சார். இல்லை நீங்க டைரக்டரா, இல்லை அவரோட அசிஸ்டண்டா அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க நான் தான் சார் டைரக்டர்ண்ணா. இல்லை இல்லை படம் மொத்தம் அவருக்கு இன்னமும் நம்பிக்கை இல்லை. சிரஞ்சீவி சார் சொன்னப்பறம் நம்பிக்கை இல்லை, என்னை பார்த்தப்பறம் நம்பிக்கை இல்லை. அவர் வந்து தத்தி தத்தி கேட்குறாரு, கொஞ்சம் தமிழ் வேற அவருக்கு சரியா வராது. அவர் கேட்குறாரு, அவர் சொன்னது எனக்கு புரிஞ்சுதா இல்லையா மரம் கேட்குறாரு. சார் நீங்க மொத்தமாக அந்த படத்தை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணீங்களா, இல்லை வந்து வேறு டைரக்ட் பண்ணி கடைசியாக உங்கள் பேர் எதாவது போட்டாங்களான்னு. என்ன சொன்னேன் சார், நான் தான் சார் டைரக்டர், நான் இருக்கோம் போவாங்க. அப்படி தான் சார் சார் உட்காருங்க சார், நீங்கள் உங்களை பார்த்தா டைரக்டர் மாதிரி தெரியலையாண்ணா. அப்போது ஆளை பார்த்து இட போடக்கூடாதுங்கிறதுக்கு வந்து அது என்னோடய லைஃப்பில் ஒரு சின்ன உதாரணம். அதனால தான் இன்னைக்கு கூட காமராஜர் வந்து கால்வாசியே ஃபில்லப் பண்ண முடியாதுன்னு நினச்சி வந்து நீங்கள் வந்து அரங்கம் நிறைஞ்சிருக்கீங்க. நீங்கள் யாரோட நண்பர்களோ ஆனாலும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இங்கே வந்து நீங்கள் வாழ்க்கைகளுக்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அதோட இன்னொரு சிறப்பான இந்த படத்துக்கு அனுப்பிச்சிருந்தா, நான் டைரக்டர் சொன்னார், ராஜன் சார் சொன்னார், எங்கள் ஊருப்பா வட சென்னைனார். நான் மியூசிக் டைரக்டர் கேட்டேன், நீங்கள் எந்த ஊருங்க என்ன சார், நான் தேனின்னு சொன்னார். அப்புறம் அப்புறம் ஹீரோயின் பார்த்தா தமிழில் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டிலே இருந்து உருவான டெக்னீஷியன் டைரக்டர் எல்லாரும் வச்சு உருவான முதல் படம் இதுவாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் இந்த படத்துக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆதரவு கொடுக்கணும். இன்னொரு மருத்துவானான்னு சொல்லும்போது, இப்போ ராஜன் சார் சொன்னார் இல்லைங்களா, உண்மையில் என்னென்னா பாக்கியா சார் ஒரு விஷயம் சொன்னார், ராஜன் சார் ஒரு விஷயம் சொன்னார். அதாவது
நான் நல்லா இருக்கும்போது எங்ககிட்ட நீ வருமான வரியை வாங்குறீங்க, அதாவது தயாரிப்பாளர் ஒரு வரி கட்டுறாரு, தயாரிப்பாளர் ஹீரோ கொடுத்தா ஹீரோ ஒரு வரி கட்டுறாரு, தயாரிப்பாளர் விநியோகத்தர் கொடுத்தா விநியோகத்தர் ஒரு வரி கட்டுறாரு, விநியோகத்தர் எக்ஸிபிட்டர் கொடுத்தா எக்ஸிபிட்டர் ஒரு வரி கட்டுறாரு, ஆடியன்ஸ் ஒரு படம் பார்க்க வந்து அவங்ககிட்ட ஒரு வரி வாங்குறோம். அப்போ ஏறக்குறைய அஞ்சாறு வகைகள் எங்களோட படங்களுக்கு எங்களோட உழைப்புல வரியை வாங்கிட்டு கடைசியாக நாங்கள் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும்போது எந்த வரி எங்களுக்கு எந்த பலனுமே இல்லை. சில மேல நாடுகள் இருக்கு, அதாவது வசதியா இருக்கும்போது நீங்க வரி கட்டிருந்தீங்கன்னா பின்னாடி வாழ்க்கையில உங்களுக்கு வந்து கஷ்டம் ஏதாவது இருந்தா அதுல இருந்து ஒரு ஓய்வூதியம் கொடுக்குற திட்டம் அதுல இருக்கு. ஆனா எப்பவுமே வந்து இந்தியா மாதிரி நாடுகள் அது வந்து ஒன் வே டிராபிக் தான், அதனால அதை வந்து நம்ம வந்து பேச முடியாது. இன்னொரு விஷயம் கூட ராஜஸ்தான் சொன்னது ஒரு விஷயம் வந்து, இப்ப ஜிஎஸ்டி வரும்போது என்னன்னா ஒரு பொருளை உருவாக்கி அந்த பொருளை விற்கும் போது அந்த பொருளுக்கு வரி. ஒரு கார் வாங்குறாங்க, கார் விற்கிறாங்கன்னா அது 12% வரின்னா அது 1,00,000 காருன்னா 12,000 வரி அந்த கார் விற்கும் போது. ஆனா ஒரு கார் விற்காத வரி, கார் விற்கலன்னா வரி இல்லை. ஆனா ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் அட்வான்ஸ் கொடுக்குறாரு, ஒரு 10,00,000 கொடுத்தா படம் எடுக்கிறாரோ இல்லையோ அப்பவே வரி ஜிஎஸ்டி வரி கட்டியாகும். முதல்ல நீங்க இந்த வருமான வரியோட இந்த வரி என்னன்னா ஜிஎஸ்டி கட்டி ஆகணும். முதல்ல 18,00,000 கட்டி ஆகும், 1,80,000 கட்டி ஆகணும். 10,00,000 அவர் படம் எடுக்கிறாரோ படம் எடுக்கலையோ படம் ரிலீஸ் ஆகுது, அதாவது விற்பனையாகாத ஒரு பொருளுக்கு கூட வரி வாங்குற ஒரு அநியாயமான இதுவாக இருக்கு இந்த ஜிஎஸ்டி. அது வந்து மிகப்பெரிய அளவில் தமிழ் திரைப்படங்கள் இந்திய திரைப்படங்கள் அதிகமாக பாதிக்குது. அதை வந்து ஒழுங்கு பண்ணி நாங்கள் வரி கட்டப்பட்டோம்னு சொல்லலை, ஆனால் உற்பத்தியாகி அது விற்பனைக்கு வரும்போது தான் மற்ற பொருள்களும் வரி. ஆனால் சினிமாவுக்கு மட்டும் உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும் போதே வழியா இருக்கிறது தான் மிகப்பெரிய கொடுமையா இருக்கு. அதனால தான் இந்த சினிமா வந்து ஒரு வகையில் அரசாங்கத்தால் இந்த வகையில பாதிக்கப்படுது. இன்னொரு வகையில இப்போ நான் ரெண்டு படம் பண்ணேன் ஒரே சமயத்தில், அதாவது கேப்டன் பிரபாகரும் செம்பருத்தியும் ஒரே நேரத்தில் படம் பண்ணேன். கேப்டன் பிரபாகரும் அப்போ வந்து ரஜினி சாருக்கு அடுத்த மார்க்கெட்ல இருந்தவர் விஜயகாந்த், அவரை வச்சு மிக பிரமாண்டமான படமான கேப்டன் பிரபாகரன் பண்ணேன். அதே நேரத்தில் செம்பருத்தின் ஒரு படம், சின்ன படம், யாருமே இல்லாமல் ஒரு சின்ன புது முகங்களை வச்சு ஒரு படம் பண்ணேன். ரெண்டு படமே கேப்டன் பிரபாகரன் வந்து 175 நாள் படம் சிறுவர் ஜூப்ளி, செம்பருத்தி 175 நாள் வந்து சிறுவர் ஜூப்ளி, மிக பிரமாண்டமான வெற்றியை படங்கள். அப்போ திரைப்படங்கள் பெரிய திரைப்படமும் சின்ன திரைப்படமும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சுமூகமான நிலை இருந்தது. இப்ப வந்து சின்ன திரைப்படங்கள் வாழவே முடியாத ஒரு நிலை இருக்கு. இது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து இதை வந்து மாற்றக்கூடிய யார் மாற்ற முடியும்? சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள் தான் மாற்ற முடியும். தயாரிப்பாளர்கள் ஒன்றிணைந்து அதை ஒழுங்காக வந்து இந்த சின்ன திரைப்படங்களை ஒழுங்காக ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண பணம் வந்து சேர்வதற்கு ஒரு ஸ்ட்ரக்சரே இங்கே இல்லை. எல்லா ஏற்கனவே நான் பல மேடையில் சொல்லிட்டேன், அதாவது வந்து 3,000 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த வியாபாரம் நடக்கிற தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் இல்லை. இங்கே வண்ணான் வகுத்ததே வாய்க்கால் அப்படிதான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சரியான ஒரு சட்டத்துல கொண்டு வந்தா நிச்சயமா, அதாவது சினிமா அழிஞ்சு போச்சுங்கிறாங்க சினிமா அழியவே இல்லை. சினிமா நான் வரும்போது 300 கோடி ரூபாய் இருந்தது, 1,000 கோடி ஆச்சு, 2,000 கோடி ஆச்சு, இன்னைக்கு ஏற்றத்துக்கு 3,000 கோடி ரூபாய் வருமானம் வருகின்ற ஒரு துறையாக சினிமா துறை மாறி இருக்கு. ஆனா அது தயாரிப்பாளர் தயாரிக்கின்ற தயாரிப்பாளர்கள் வந்து சேர்ந்துறாங்கன்னா அது வந்து இருந்து சேரல. அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் இல்லைங்கிறது தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட மிக மோசமான ஒரு இது இருக்கு. அதை நீங்க மாத்தினீங்கன்னா நிச்சயமா வந்து எல்லாரும் இந்த மருத்துவமான மாதிரி மிகப்பெரிய மிக சிறிய திரைப்படமும் வெற்றியடைய வாய்ப்பு இருக்கு. மருத்துவமான சொல்லும் ஒரு சின்ன விஷயம், என் வாழ்க்கையோட ஒரு நடந்த விஷயத்தை டைரக்டரோட நான் ஷேர் பண்றேன். மருத்துவமான போதே சொன்னார், மருத்துவானாங்கிறது வந்து மெக்சிகோவில் ஒரு பிளேஸோட இடம். நான் அமெரிக்கா போயிருந்த போது மெக்சிகோ வந்து கடற்பகுதிகள் வந்து கடற்கரை வந்து வேர்ல்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீச்சஸ் வந்து மெக்சிகோவில் இருக்கும். அதனால் வந்து நாங்கள் வந்து மெக்சிகோ போகலான்னு ஒரு பிளான் பண்ணி நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மெக்சிகோ போகலாம். நான் வந்து சான்ஃப்ரான்சிஸ்கோ சான்டியாகோன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அது வந்து இப்போ எப்படி வந்து கன்னியாகுமரி வந்து இந்தியாவோட பார்டரோ அது மாதிரி சான்டியாகோங்கிறது வந்து அமெரிக்காவோட பார்டர். அமெரிக்காவை போனால் நெக்ஸ்ட் வந்து மெக்சிகோ. மெக்சிகோவுக்கு போகிறதுக்குலாம் வந்து எந்த விதமான பாஸ்போர்ட் இது விசா தேவையில்லை, அவங்கக்கிட்ட அமெரிக்கன் விசா இருந்தால் மெக்சிகோவுக்கு போக தேவையில்லை. அதனால் நாங்கள் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து மெக்சிகோ போயிட்டு ஒரு 2-3 டேஸ் வந்து ஃபுல்லாக வந்து லாங் ட்ரைவ் ஃபுல்லாக கார்லேயே போயிட்டு எல்லா பீச்சஸ் எல்லாம் பார்த்துட்டு திரும்பி வரும். திரும்பி வரும்போது நைட் வந்து ஒரு 7 மணி ஆகிடுச்சு. 7 மணி ஆகும்போது மெக்சிகோவிலேருந்து இந்தியன் அமெரிக்கன் பார்டர் போடணும். அப்போ என்னென்னா போகும்போது எந்த விதமான செக்கிங் இருக்காது, ஏன்னா போகும்போது எல்லாம் உள்ளே விட்டுருவாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு உள்ளே வரும்போது பயங்கரமான செக்கிங். அப்போது எங்கள் கார் உள்ளே வரும்போது
என் காரோட இதை வந்து காமிக்குது. அஞ்சு மணி அஞ்சரை மணி நேரம் நாங்கள் வந்து கவுண்டர் வந்து ரீச் ஆகிறதுக்கு ஃபைவ் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகும் எங்கள் கார் உள்ளே வந்து ரீச் ஆகிறதுக்கு. நான் கேட்டேன் எனக்கு ஒன்றுமே சொல்லலைன்னு. அவர் சொன்னார் இல்லைங்க உள்ளே வரும்போது அமெரிக்கன் விசா இருக்கான் செக் பண்ணுவாங்க அதெல்லாம் லேட் ஆகும். அப்போது அந்த பார்க்குக்குள்ளே கார் போகும்போது வெளியே ஒரு கார் வருது. அதில் வந்து திடீர்னு ஒருத்தர் என்னை பார்த்துட்டு சார் சார் நீங்கள் டைரக்டர் தானே உண்மையாக கொஞ்சம் தமிழில் பேசினார். என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் அந்த காரில் அவர் மட்டும்தான் இருந்தார். ஏய் இந்த கார் ஒன்றா பின்னாடி வரட்டும் இந்த காரில் நம்ம போயிடலான்னு உடனே நாங்கள் அந்த காரில் ஏறி அவர் வந்து அந்த ரொம்ப விருப்பமாக கூப்பிட்டாரு. நாங்கள் அந்த காரில் ஏறி உட்காந்துருக்கோம். அந்த கார் வந்து வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே யூஎஸ் பார்டருக்கு வந்துச்சு. அந்த விசா செக்கிங் வந்துச்சு. விசா செக் பண்ணோடனே அவங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இந்தியனாக இருக்கோம், அவர் வந்து ஸ்ரீலங்கா தமிழ்னா இருக்கார். அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு சின்ன டவுட்டு. ஒரு எல்லாரையும் ஒரு டூ மினிட்ஸ் செக் பண்ணால் எங்கள் வண்டியை வந்து திருப்பி திருப்பி செக் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு மோர் தென் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் செக் பண்ணிட்டாங்க. எங்கள்கிட்ட எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக விசா வச்சுருந்தோம். செக் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க. நாங்கள் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி வந்த பண்ணி அவன் சீக்கிரம் சீக்கிரம் பயங்கரமாக சீக்கிறாங்க. என்ன என்ன அவன் சொன்னான், இவன் வண்டியில் எதா இருக்காங்க வந்து எல்லாத்தையும் திருப்பி செக் பண்ணாங்க. நாங்க வண்டியை செக் பண்ண வண்டியை திருப்பி வண்டிதான் எனக்கு வந்து வேட்டு இருப்பாங்க. டேய் வண்டியை நிறுத்துறாங்க முதல்ல வண்டியை நிறுத்துறாங்க சார் சார் நான் வண்டியை நிறுத்திடும் முதல்ல. அவன் சொன்னா சார் இது 40 கிலோமீட்டருக்கு எந்த இதுவும் கிடையாது, இதுவே கிடையாது சார் வந்து வண்டி இது வீடே கிடையாது நம்ம போர்டில் இருக்கணும். 40 கிலோமீட்டர் இல்லை 400 கிலோமீட்டர் இருந்தாலும் உங்கள் வண்டியில் நான் வரமாட்டேன். முதல்ல வண்டியை நிறுத்திட்டு வண்டியை நிறுத்தி அங்கே இறங்கிட்டு அப்புறம் அவர் அனுப்பிச்சிட்டு நாங்கள் வந்து வெளியே அங்கே ஒரு காஃபி டம்மரை வெயிட் பண்ணி என்னோடய வண்டியை வந்து கூட ஏறி போகணும். இது வந்து மருத்துவானாங்கன்னா வெச்சு கூட அந்த போர்டில் மருத்துவான ஒரு கிரவுண்ட் இருக்குது. அது வந்து ஃபுல்லாக வந்து இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட மாதிரி இடம். அது வந்து என்னென்னா மிகப்பெரிய நைட் கிளப்ஸ், மிகப்பெரிய போதை, உலகத்தோட மிகப்பெரிய ஒரு போதை சென்று மருத்துவானுங்கிற ஒரு பேச்சு. அது போதையை வச்சு படம் எடுத்துருக்க சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையை அழிக்கிற மிகப்பெரிய விஷயங்களே இந்த போதை. இதை எப்படி எடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா உதயகுமார் சார் சொல்லணும் சொன்னார், ஒரு ரெண்டு விஷயம் சொன்னார், ஒன்று பொய் ஒன்று 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 உண்மையாக பொய்யான்னு தெரியாது. என்னை மாதிரி இளைஞர்களே இந்த படத்தை பார்க்குறோம்னு சொன்னார் உதயகுமார். அதனால் வந்து அது சீரியஸாக எடுத்துக்கோட்டா. ஆனால் உண்மையில் இந்த திரைப்படத்துக்கு எப்படி நீங்கள் இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரங்கத்தை நிறைவேற்றிருக்கீங்களோ அது மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து முதல் ரெண்டு நாளைக்கு நீங்கள் திரையிட்டில் போய் நீங்கள் வந்து ஆரவாரமாக படம் பார்த்தீங்கன்னா மற்ற பார்க்குற ஆடியன்ஸு கூட அந்த ஆரவாரம் அவங்கள தூத்திக்கு வெளியே வரும்போது படத்தை பற்றிய நல்ல ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. நிச்சயமாக படம் ஒரு வெற்றி படமாகவும் இந்த மருத்துவமான வாழ அதனுடைய டெக்னீஷியன்ஸ் வாழ அதனுடைய டைரக்டர்ஸ் வாழ நீங்கள் இன்னைக்கு டெக்னீஷியன்ஸு கூட இந்த டைரக்ட் ஆர்டிஸ்ட் ரொம்ப பணிவாகவும் அன்பாகவும் பேசுகிறீங்க. நீங்கள் உச்சத்தை அடைந்தாலும் அதே அன்போடும் பணிவாகவும் பேசுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.